தமிழக மக்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்றைய பதிவுல வந்து ரெண்டு முக்கியமான விஷயங்களை பற்றி நாம பேசிய ஒன்று வந்து அஜித் ரசிகர்களுடைய மரணம், இரண்டாவது அண்ணாமலை அவர்களுக்கு இசை பிரிவு பாதுகாப்பு. இந்த இரண்டு விஷயங்களை பற்றி தான் இந்த பதிவுல நாம தெளிவா சில விஷயங்களை பேச போறோம். முதல்ல வந்து அந்த அஜித் ரசிகர் மரணம் இருக்கு இல்லையா, அந்த மரணத்தை பற்றி நாம பார்த்தா, அதாவது இந்த திராவிட மாடல் ஆட்சி அப்படின்னு சொல்றாங்க இல்லையா, இந்த திராவிட மாடல் அப்படின்னா உண்மையான அர்த்தம் என்ன தெரியுமா, சினிமா ஆட்சி, சினிமா அரசியல், இதுதான் உண்மை. சினிமாவுக்கு தான் முழு நேர முக்கியத்துவம் இந்த திராவிட ஆட்சியில் கொடுக்கப்படும். 65 ஆண்டுகளுக்கு முன்பு இந்த திராவிடம் தமிழகத்துல ஆட்சிக்கு வர்றதுக்கு முன்னால வரைக்கும் தமிழ் சினிமா எப்படி இருந்தது, தமிழ் சினிமா துறையில இருந்தவங்க எப்படி இருந்தாங்க, இந்த திமுக ஆட்சிக்கு வந்ததுல இருந்து இந்த சினிமா துறையை சேர்ந்தவங்க எப்படி எல்லாம் மாறினாங்க, இந்த சினிமா துறை எப்படி எல்லாம் மாறிச்சு, இந்த மக்களை இந்த சினிமா துறை எப்படி எல்லாம் முட்டாளாக்கி வச்சிருக்கு, இன்னமும் இந்த மக்களை வந்து பைத்தியகாரம் மாதிரி சிந்திக்க விடாம, குறிப்பாக இளைய சமுதாயத்தை, இளைஞர் சமுதாயத்தை சிந்திக்க விடாமல் பைத்தியகாரனாவே வச்சிருக்குது இந்த சினிமா துறை. இதுல வந்து இந்த ரெண்டு நடிகர்கள் அப்படின்னு சொல்லிட்டு தமிழ் சினிமால எப்பவுமே ட்ரெண்டிங்ல இருப்பாங்க. அது தமிழ் மட்டும் இல்லைங்க, எல்லா இண்டஸ்ட்ரியிலையும் இருக்கும். அதுவும் தமிழ்ல வந்து ரொம்பவே பாப்புலர், சிவாஜி, எம்ஜிஆர், அடுத்து ரஜினி, கமல், விஜய், அஜித். இப்ப அடுத்ததா பாத்தீங்கன்னா சிவகார்த்தியன், விஜய் சேதுபதி அப்படின்னு சொல்லி ட்ரெண்ட் பண்ணிட்டு இருக்கிறாங்க. அப்புறம் அது நடுவுல வந்து இடையில இந்த சிம்பு தனுஷ்னு சொல்லி ட்ரெண்ட் பண்ணாங்க. சிம்புவும் தனுஷும் ரெண்டு பேருமே வந்து அந்த அளவுக்கு சொல்லிக்கிற அளவுக்கு பெரிய ஹீரோவா வரல. இப்போ இந்த இரட்டை நட்சத்திரங்கள் அப்படிங்கிற பெயர்ல தமிழ் சினிமால ஒரு ஒரு காலகட்டத்துக்கும் ரெண்டு ரெண்டு நடிகர்கள் வந்துகிட்டே இருப்பாங்க. இதுல இந்த கமல் ரஜினி காலம், அதாவது சிவாஜி எம்ஜிஆர் காலம் அப்படிங்கிறது நாடகம் மூலமாக சினிமா உருவான காலம். அந்த காலகட்டத்துல வந்து பாத்தீங்கன்னா எல்லாருமே நாடகத்துறையில இருந்து, அதாவது இந்த தெரு நாடகங்கள், மேடை நாடகங்கள் இருக்கு இல்லையா, அந்த நாடகத்துறையில பணிபுரிந்தவர்கள் அவங்க சினிமாவுல வந்து படம் எடுத்தாங்க. அது வந்து சிவாஜி எம்ஜிஆர் காலம். அப்பெல்லாம் படங்கள் எப்படி வந்ததுங்கிறது நமக்கு தெரியும். இருந்தாலும் எம்ஜிஆர் மூலமாக அதிகமாக இந்த திராவிட சிந்தனை என்பது கொஞ்சம் கொஞ்சமாக புகுத்தப்பட்டது திராவிட இயக்கங்களால. தமிழ்நாடு கெட்டு போனதற்கு மிக முக்கியமான காரணத்துல இந்த அதாவது இந்த சினிமாவும் ஒண்ணு, அதுல எம்ஜிஆரும் ஒண்ணு அப்படின்னு நம்ம சொல்லிதான் ஆகணும். நம்ம வந்து யாரையுமே, இந்த திராவிட இயக்கத்தை சேர்ந்த யாரையுமே வந்து 100% இவங்க நல்லவங்க அப்படின்னு நம்ம சொல்லவே முடியாது. எம்ஜிஆர் மக்களுக்கு நல்லது பண்ணிருக்காரு நான் இல்லைன்னு சொல்லல. ஆனால் திமுகவையும் இந்த திராவிட சிந்தனையையும் அதிகமாக மக்களிடத்தில் புகுத்தி திமுகவின் வெற்றிக்கு வழிவகுத்தவர் எம்ஜிஆர் என்ற ஒரு நடிகர் அப்படிங்கறதுல மாற்று கருத்தே இல்லை. அதனால இந்த திராவிட மாடல், அப்புறம் இந்த திராவிடத்தால சீரழிந்தது இல்லையா தமிழ்நாடு, இதுல எம்ஜிஆருக்கும் பங்கு இருக்கிறது அப்படின்னு நாம சொல்றோம். நமக்கு வந்து மத்தபடி அவர் மேல எந்த ஒரு தனிப்பட்ட விருப்பம் கிடையாது. ஏன்னா திமுகவை எதிர்த்து தைரியமாக தனியா கட்சி ஆரம்பிச்சவரு, திமுகவை எதிர்த்து பேசினவரு, அந்த விதத்துல எல்லாம் நாம அவரை பாராட்டுறோம். சரி விடுங்க, இப்ப அந்த டாபிக் போக வேண்டாம். இப்போ அந்த சிவாஜி எம்ஜிஆர் காலகட்டத்துல நாடகத்துறையிலிருந்து சினிமாவுக்கு வந்தாங்க. அப்போதைக்கு சினிமா எப்படி இருந்ததுங்கிறதும் தெரியும். இருந்தாலும் அவங்க காலகட்டத்திலேயே வந்து கொஞ்சம் கொஞ்சமா கெடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க சினிமா துறையை. அடுத்ததாக இந்த ரஜினி கமல் காலம் அப்படிங்கிறது ஒரு மோசமான ஒரு காலமாகத்தான் சினிமா துறையில வந்திருக்கு. ஏன்னா இந்த ரஜினி எம்ஜிஆர் காலத்துல இந்த ரசிகர்களினுடைய சண்டை அப்படிங்கிறது இன்னைக்கு, அதாவது இன்னைக்கு விஜய், அஜித் இருக்காங்க இல்லையா, இவங்கள மாதிரியே 80களிலும் 90களிலும் ரஜினி கமல் அப்படிங்கிற சண்டை வந்து பெரிய சண்டை போடும். நமக்கு யார் மேலையும் தனிப்பட்ட வெறுப்பு இல்லைங்க. நான் இப்பவும் இந்த பதிவுல சொல்லிடுறேன், இந்த அதாவது நம்ம வீடியோ பாக்குறவங்க பல பேர் வந்து சிவாஜி ரசிகர் இருக்கலாம், எம்ஜிஆர் ரசிகர் இருக்கலாம், அதே போல ரஜினி கமல், விஜய், அஜித் ரசிகர்கள் இருக்கலாம். உங்க யார் மனசையும் புண்படுத்தணுங்கிற நோக்கம் எங்களுக்கு இல்லை. நான் வந்து பொதுவா சினிமாவை சொல்றேன் சரிங்களா, சினிமால எல்லா நடிகர்களையும் சொல்றேன். ஏன் இந்த நடிகர்கள் எல்லாம் குறிப்பிட்டு சொல்றேன் அப்படின்னா, இந்த நடிகர்களால் சினிமா துறையில் நிறைய தாக்கம் ஏற்பட்டிருக்கிறது, தமிழ்நாட்டிலும் பல தாக்கங்கள் ஏற்பட்டிருக்கிறது சரியா. அதனாலதான் இவங்களை மென்ஷன் பண்றோம். இந்த ரஜினி கமல் காலகட்டத்திலே பயங்கரமான சண்டைகள், அடித்தடி, வெட்டு குத்து, இதெல்லாம் நடந்திருக்கு சரிங்களா. இப்போ ரஜினிகாந்த் அவர்கள் அரசியலுக்கு வரேன்னு சொல்லி ரசிகர்களை ஊசுபேத்தி ஊசுபேத்தி கடைசி வரைக்கும் அவர் அரசியலுக்கு வரவும் இல்லை. அவர் கோடிக்கணக்கில் பணம் சம்பாரிச்சிட்டாரே தவிர அவர் அரசியலுக்கு வந்த பாடு இல்ல, அவரை நம்பின இளைஞர்கள் நாசமாய் போனார்கள் அப்படிங்கறதுல மாற்று கருத்து இல்ல. ரெண்டாவது கமலஹாசன், கமலஹாசனை பத்தி நான் சொல்லவே தேவையில்லை. கமலஹாசனை பின்பற்றுபவர்கள் தயவு செய்து பின்பற்ற வேண்டாம் அப்படிங்கிறது தான் என்னுடைய நோக்கமாக இருக்கிறது. கமலஹாசனை பற்றி சொல்லி தெரியணும்னு அவசியம் இல்லை, உங்களுக்கு நல்லாவே தெரியும். ஏன்னா அவர் ஒரு குடும்ப வாழ்க்கையும் சராசரியா வாழல, இல்ல ஒரு எப்படி சொல்றது, ஒரு அரசியல் வாழ்க்கையும் அவர் சராசரியா வாழ தெரியல. அவருக்கு தெரிஞ்சதெல்லாம் சினிமா படம் மட்டும்தான், குழந்தையில இருந்து அந்த சினிமா மட்டும்தான் அவருக்கு தெரியும். இவருடைய காலகட்டத்திலும் அதிகமாக இந்த மிஷினரி இயக்கங்கள்
சினிமா துறையில உட்புகுந்து சினிமா துறையை ஆக்கிரமித்த காலம் கமல் ரஜினி காலம் அப்படிங்கிறது. அதுக்கு அடுத்தபடியா பார்த்தோம்னா விஜய் அஜித். இப்ப இந்த விஜய் அஜித் காலம் அப்படிங்கிறது இன்னும் பல மடங்கு மோசமா போயிட்டு இருக்கு இப்போதைக்கு இருக்கிற காலம். இப்ப இந்த ரசிகர் வந்து இறந்து போனார் இல்லையா, இந்த மாதிரி பல ரசிகர்கள் இறந்து போனார். இப்போ இந்த விஷயத்த இந்த சினிமா பத்தி சொல்றதுக்கு முன்னாடி நான் ஒரு விஷயத்த சொல்லிடுறேன். நானும் காலேஜ் படிக்கும் போது தீவிர விஜய் ரசிகனாக இருந்தேன். இது வந்து 100% உண்மை. 8 வருஷத்துக்கு முன்னால ஜில்லா வீரம்னு 2 படம் ரிலீஸ் ஆச்சு சரிங்களா. அந்த ஜில்லா வீரம் ரிலீஸ் ஆகும் போது விஜய் அஜித் படம் 1 ரிலீஸ் ஆகும்போது நான் போயிட்டு பார்த்தேன். ஃபர்ஸ்ட் ஷோ ஜில்லா, 2வது ஷோ வீரம் பார்த்தேன். அன்னைக்கு வந்து நான் விஜய் ரசிகனாக இருந்தேன், சினிமாவை கொண்டாடினேன், நானும் வந்து கொண்டாடினேன். ஆனா அது தப்பு அப்படிங்கிறத நான் உணர்ந்துதான் இப்ப பேசிக்கிட்டு இருக்கேன். ஏன்னா இந்த சினிமா நடிகர்கள் ஒருபோதும் உங்களை மதிப்பது கிடையாது, ரசிகர்களை வந்து அவங்க மதிக்கிறதே கிடையாது. எந்த நடிகராவனாலும் இருந்துட்டு போட்டோம், நிறைய பேர் சொல்றாங்க எப்பா சினிமா துறையில இவரெல்லாம் ரொம்ப நல்லவர்ப்பா, இவரெல்லாம் ரொம்ப யோகியம்ப்பா, அதெல்லாம் ஒண்ணுமே கிடையாது. எல்லாருமே சுயநலவாதிகள் தான் சரிங்களா. அதாவது எப்படின்னா ரசிகர்களை தவறா பயன்படுத்தக்கூடாது, அப்படி தவறா பயன்படுத்துறவங்கள சுயநலவாதின்னு தான் சொல்லியா சரிங்களா. சரி இப்ப நம்ம விஷயத்துக்கு வந்துடும். இப்ப இந்த ரசிகர் இறந்து போனாரு, இப்ப இவர் இறந்து போனதற்கு பிறகு இந்த நடிகர்கள் யாராவது ஒரு அறிக்கையாவது விட்டாங்களா, சினிமாவில பக்கம் பக்கமா வசனம் பேசுறாங்கல்ல, இவ்வளவு வசனங்களை பேசி மக்களை அதாவது இந்த இளைஞர்களை வந்து அவங்க தன் பக்கம் இழுக்கிறாங்க இல்லையா பஞ்சு டயலாக் மூலமா. அப்புறம் நல்ல விஷயங்கள், பெத்தவங்களை மதிக்கணும், பெத்தவங்களுக்கு மரியாதை கொடுக்கணும், பெத்தவங்க தான் உங்களுக்கு எல்லாமே பேசுவாங்க. ஆனா இந்த பக்கம் வந்து பாத்தீங்கன்னா பெத்தவங்களை எட்டி உதச்சு தள்ளுவாங்க, பெத்தவங்களை கண்டுக்க மாட்டாங்க. 80 கல்யாணம் நடக்கும் போது கூட பெத்தவங்க கூட இருக்க மாட்டாங்க, அவங்க தனியா போய் கோயில்ல 2 பேரும் தனியா 80 கல்யாணம் பண்ணிக்கிறாங்க, விஜயோட அப்பா அம்மா 2 பேரும். இதை விட ஒரு கொடுமை ஒரு அப்பா அம்மாவுக்கு என்ன வேணும். 80 அதாவது பெத்த தாய் தகப்பனோட 80 கல்யாணத்தை பாக்குறது அப்படிங்கிறது எவ்வளவு பெரிய பாக்கியம் தெரியுமா. அந்த பாக்கியம் விஜய்க்கு கிடையாது, அவருடைய குழந்தைகளுக்கும் கிடையாது, அதாவது எஸ் ஏ சந்திரசேகரோட பேரப்பிள்ளைகளுக்கு கிடையாது. ஏன்னா எந்த ஒரு பேர குழந்தையா இருந்தாலும் அவங்களுடைய தாத்தாவினுடைய 80 கல்யாணம் அப்படிங்கிறத பாக்குறதுங்கிறது அதிர்ஷ்டம். அதை வந்து அந்த விஜய் குடும்பத்தினர் மிஸ் பண்ணிட்டாங்க. உண்மையிலேயே விஜய் குடும்பத்தில இருந்து ஒரு துரதிருஷ்டசாலிகள் அப்படின்னு சொல்லலாம். அவங்களுக்கு எங்க இந்த நம்பிக்கை இருக்க போகுது. எஸ் ஏ சந்திரசேகர் கிறிஸ்தவராக மாறினார், அவர் பிள்ளைமார் சமூகத்தை சேர்ந்தவர், கிறிஸ்தவராக மாறினார், சினிமா துறைக்கு வந்து அவர் மகனையும் வந்து கிறிஸ்தவராகவே வளர்த்தார். ஆனால் கடைசி காலத்துல வயசானதுக்கு அப்புறம் அவர் உணர்ந்தாரு இந்து மதம் தான் சரி அப்படின்னு, 80 கல்யாணம் கோயில்ல பண்ணாரு, அவருக்கு வந்து உணர்ந்துட்டாரு தான் செஞ்ச தவற. ஆனால் விஜய் அவர்கள் பிறப்பிலிருந்தே கிறிஸ்தவராகவே வளர்ந்ததால் உண்மையான ஆன்மீக நம்பிக்கையில் நாட்டம் இல்லாமல் தன்னுடைய தாய் தகப்பனுடைய 80 கல்யாணத்தை கூட போய் பார்க்கல, அவங்கள வந்து ஒரு 3வது மனுஷன் மாதிரி ட்ரீட் பண்றாரு. இப்படி ட்ரீட் பண்ணக்கூடிய இந்த விஜய் அவர்கள் தான் இன்னைக்கு இளைஞர்களுக்கு நல்ல விஷயத்த சொல்றேன் அப்படிங்கிற பேர்ல சினிமாவில வசனம் பேசி எல்லாரையும் கெடுத்துட்டு இருக்காரு. இவங்களோட பேச்செல்லாம் கேட்டுட்டு இங்க தலைவாங்கிறதும் கையெழுத்துக்கிறதும் காதை எடுத்துக்கிறதும் அங்க ஸ்கிரீன்ல வந்து கத்தி கொடுத்து விழுந்துச்சு ஹீரோவுக்கு அப்படின்னா இவன் கத்தி எடுத்து இவன் உடம்புல குத்திக்கிறான் கீரிக்கிறான். கேட்டா தலைவர் உடம்புல இருந்து ரத்தம் வருது, ஏன் உடம்புல இருந்து ரத்தம் வரணும் அப்படின்றான். ஆந்திரா போனா இன்னும் ரொம்ப மோசம், பவன் கல்யாண் ஃபேன்ஸ் எல்லாம் கையை அறுத்துக்கிறாங்க அப்படியே இன்ட்ரோடக்ஷன்ல. பாலகிருஷ்ணா ஃபேன்ஸ் வந்து இப்ப அமெரிக்கால ரீசெண்டா பாலகிருஷ்ணா படம் ரிலீஸ் ஆகுது, அந்த தியேட்டரையே நாசம் பண்ணிருக்கிறானுங்க அமெரிக்கால. அங்க போயிட்டு இந்தியன்ஸ் மானத்தை வாங்குறாங்க, ஏன் இவ்வளவு காட்டு மிராண்டியா இருக்கீங்க இந்தியன்ஸ் அப்படிங்கிற மாதிரி அவங்க பேசுறான். அந்த வீடியோவும் சமூக வலைதளங்கள்ல வைரலா பரவிட்டு இருக்கு. இந்த அளவிற்கு இந்த சினிமா நடிகர்களை நம்பி நீங்க என்னத்தை சாதிச்சீங்க, இப்ப இறந்து போனானே இந்த பையன், இந்த பையனோட அடுத்த தலைமுறையே இல்லாம போயிடுச்சு. இந்த பையனுக்கு கல்யாணம் கூட இல்ல, வயசு பையன், அடுத்த தலைமுறையே இல்லாம போயிடுச்சு. அந்த பெத்தவங்க எல்லாம் கதறாங்களே, இதற்கெல்லாம் இந்த நடிகர்கள் என்ன பதில் சொல்ல போறாங்க, இந்த இளைஞர் சமுதாயம் என்ன பதில் சொல்ல போகுது. தயவு செய்து சினிமா நடிகர்களை பின்தொடராதீர்கள், எந்த ஒரு நடிகனும் உங்களுக்காக ஓடி வர போறது இல்ல. தலைவா படம் ரிலீஸ் ஆகும்போது எனக்கு நல்லா ஞாபகம் இருக்கு, தலைவா படம் ரிலீஸ் ஆகும்போது தமிழ்நாட்டுல ரிலீஸ் ஆகல, அதனால கேரளாவுல போயும் ஆந்திரா கர்நாடகான்னு பக்கத்து ஸ்டேட்ல போயிட்டு வண்டி எடுத்துட்டு போய் எல்லாரும் பார்த்தாங்க சரிங்களா. அந்த டைம்ல கோயம்புத்தூர்ல ஒரு பையன் தலைவா படத்துக்கு வந்து ஃபர்ஸ்ட் ஷோ ஃபர்ஸ்ட் டே ஃபர்ஸ்ட் ஷோ வந்து பார்க்க முடியல அப்படின்னு சொல்லி தற்கொலை பண்ணிட்டு இறந்து போனான். அது எனக்கு நல்லா ஞாபகம் இருக்கு. தலைவா படம் ரிலீஸ் அப்போ தமிழ்நாட்டில் ரிலீஸ் ஆகாதனால பெரிய பிரச்சனையாகி எல்லாரும் வண்டி எடுத்துட்டு போனோம். அந்த மாதிரிலாம் வந்து ஒரு வெறித்தனமான ரசிகனாக விஜய் ரசிகனாக நானும் இருந்தேன். இப்ப சினிமா வாய்ப்பு தேடி சென்னைக்கு போகும்போது சினிமா துறையில அங்க என்னென்ன தில்லுமுள்ளுலாம் நடக்குது சினிமா துறையில அப்படிங்கிறத நான் கண்கூட பார்த்தேன். அதெல்லாம் பார்த்துட்டு போதுண்டா, இந்த விஜய் அஜித் சூர்யா ரஜினி கமலு இவங்க எல்லாம் போதும், இவங்க எல்லாம் வந்து ரசிகர்களை ஏமாத்தி பொழைச்சிட்டு இருக்காங்க அப்படிங்கிற விஷயம் எல்லாம் அங்க சினிமா துறைக்கு போனதுக்கு அப்புறம் தான் எனக்கு தெரிஞ்சது. அவங்க அங்க எவ்வளவு
அதாவது நான் வெளிப்படையா சொல்ல விரும்பல, சினிமா நடிகர்கள் இங்க யோகிய மாதிரி பேசக்கூடிய நடிகர்கள் அங்க வந்து ஒரு கேவலமான வாழ்க்கையை தான் வாழ்ந்துகிட்டு இருக்கிறாங்க. நல்லவங்க இருக்கிறாங்க சினிமா துறையில, நான் இல்லைன்னு சொல்லல சரிங்களா. ஆனா ஒரு மெஜாரிட்டி சினிமா துறை வந்து பாத்தீங்கன்னா இன்னைக்கு ரொம்ப கெட்டு போய் கிடக்கு. உண்மையான திறமைக்கு அங்க மதிப்பு கிடையாது, அங்க பணம் தான் எல்லாம் அப்படின்னு ஆயிப்போச்சு. ஒரு காலத்துல வந்து டைரக்ஷன் டீம் எல்லாம் ஒர்க் பண்ணாங்கன்னா எல்லாரும் கூட்டா உட்காந்து ஒத்துமையா அவ்வளவு சிறப்பாக சினிமா துறையில பணியாற்றியதெல்லாம் ஒரு காலம், அதாவது அந்த பழைய ஆட்கள் எல்லாம் பேசுவாங்க. ஆனா இன்னைக்கு எல்லாம் சினிமா அப்படி இல்லை. தயவு செய்து இந்த சினிமாவை பின்தொடரக்கூடிய அந்த பழக்கத்தை நிறுத்தி கொள்ளுங்கள் ரசிகர்களே. இதை வந்து உங்களுக்கு வேண்டுகோளா வைக்கிறோம். எத்தனை ரசிகர்கள் சேர்த்தாலும் எந்த நடிகர்களும் கவலைப்பட மாட்டாங்க. இந்த உதயநிதி ஸ்டாலின் அவர்களினுடைய ரெட் ஜெயின் மூவிஸ் ரெண்டு படத்தையும் ரிலீஸ் பண்றாங்க. அதனால அவங்க இந்த கவர்மெண்ட் ரூல்ஸ்ன்னு ஒண்ணு இருக்கு, நள்ளிரவுல எல்லாம் படத்தை ரிலீஸ் பண்ணக்கூடாது, இந்த மாதிரி ஏகப்பட்ட ரூல்ஸ் எல்லாம் இருக்கு. அதையெல்லாம் மீறி இவங்க ரிலீஸ் பண்ணிருக்காங்க நிறைய தியேட்டர்ல. அதுக்கு காரணம் ரெட் ஜெயின் மூவிஸ் தானே, அவங்களோட ஆட்சி தானே நடக்குது. எப்ப வேணாலும் படத்தை ரிலீஸ் பண்ணலாம், கவர்மெண்ட் ரூல்ஸ் ஆகாது, எந்த ரூல்ஸ் ஆகாது, அப்படியே எல்லாத்தையும் காத்துல பறக்க விட்டுட்டு படத்தை ரிலீஸ் பண்ணாங்க. ரோஹிணி தியேட்டர்ல அடித்தடி சண்டை நடந்தது, வெட்டுக்குத்து மட்டும் நடக்கல, தியேட்டர் அடிச்சு உடைச்சிருக்காங்க. தமிழ்நாடு முழுக்க பல தியேட்டர்ல இந்த சம்பவம் நடந்திருக்குது, உயிரிழப்பு நடந்திருக்கிறது. ஒரு ஒரு முறையும் இந்த ரசிகர்கள் இந்த பெரிய நடிகர்களோட படங்கள் ரிலீஸ் ஆகும் போது பேனர் வைக்கும் போது கீழே விழுந்து உயிரிழந்து போன ரசிகர்கள் இருக்காங்க, பேனர் வைக்கும் போது மின்சாரம் தாக்கி உயிரிழந்த ரசிகர்கள் இருக்காங்க. இது வந்து அரசியல் கட்சியிலையும் தொடங்குது சரிங்களா. இந்த மாதிரி பல சம்பவங்கள் நடக்குது. தயவு செஞ்சு இந்த மாதிரி கேவலமாலாம் இருக்காதீங்க. வட இந்தியாவில பல மாநிலங்கள்ல சினிமாவே பார்க்க கூடாதுன்னு சொல்லி நிறைய கிராமங்கள்ல அந்தந்த ஊர் மக்களே வந்து செல்ஃப் கண்ட்ரோல், அதாவது சுய கட்டுப்பாடு மாதிரி வந்து அவங்களே அவங்களுக்குள்ள ரூல்ஸ் போட்டுட்டு இருக்காங்க. நான் வந்து பாம்பேவை சொல்லல, பாம்பேவோ கல்கத்தாவோ டெல்லி சிட்டியை சொல்லல, நிறைய கிராமப்புறங்கள்ல சொல்றேன் சரிங்களா. நிறைய வடமாநில கிராமப்புறங்கள்ல குடிக்க கூடாது, சினிமா பார்க்க கூடாதுன்னு சொல்லி ஊர் மக்கள் அவங்களுக்குள்ளேயே கட்டுப்பாடு வச்சுக்கிட்டு அங்க செல்ஃப் கண்ட்ரோல வாழ்ந்துட்டு இருக்காங்க. அந்த மாதிரி நிறைய கிராமங்களை வட இந்தியாவில என்னால எடுத்துக்காட்ட முடியும். ஆனா தமிழ்நாட்டுல அந்த மாதிரி ஒரு கிராமத்தை காட்ட முடியுமா, ஆந்திரால காட்ட முடியுமா, கர்நாடகால காட்ட முடியுமா, கேரளாவில காட்ட முடியுமா அப்படின்னு கேட்டா கிடையாது, நிச்சயமா கிடையாது. தென்னிந்தியா சினிமா மோகத்தால் அழிந்து வருகிறது. இங்க இளைஞர்கள் சினிமா தியேட்டர்ல வந்து வரிசையில நிக்கிறான், மணிக்கணக்கா நிக்கிறான். ஆனா அங்க வந்து பாத்தீங்கன்னா ஒரு வேலைக்காக நீ நில்லுடா ஒரு வரிசையில அப்படின்னா சட்டம் பேசுறான், என்ன இவ்வளவு நேரம் நிக்க வைக்கிறாங்க அப்படின்றான். சினிமா தியேட்டர்லயும் ஒயின் ஷாப் வாசல்லையும் மணிக்கணக்கா நிக்க தெரியுது. நைட்டு ஃபுல்லா சினிமா தியேட்டர் வாசல்ல சாப்பிடாம தண்ணி குடிக்காம கத்திக்கிட்டு விடிய விடிய நின்னு டிக்கெட் வாங்கி படம் பார்க்க தெரியுது. ஆனா படிச்சு ஒரு கவர்மெண்ட் எக்ஸாம் எழுத தெரியல, ஒரு ரயில்வே எக்ஸாம் எழுத தெரியல. கேட்டா ரயில்வே எக்ஸாம்லாம் யார் எழுதுவா, எத்தனை பேர் வந்து யங்ஸ்டர்ஸ் ரயில்வே எக்ஸாம் எழுதுறான், எதுவுமே பண்ண மாட்டேங்கிறான். ஆனா இந்த யங்ஸ்டர்ஸ் வந்து சினிமா முகத்தால் சீரழிந்து கொண்டிருக்கிறார்கள். சினிமா அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா சாராயம், இந்த ஒயின் ஷாப், ஒரு காலத்துல கல்லு குடிச்சிட்டு இருந்தாங்க, அப்பெல்லாம் இந்த அளவுக்கு மோசம் கிடையாதுங்க. ஊருக்கு ஒரு ஆளு கல்லு குடிப்பாங்க, அந்த ஒரு ஆளு வந்து ஏதாவது கத்திக்கிட்டு அப்படியே வருவாரு போவாரு அவ்வளவுதான். ஊருக்கு ஒருத்தவங்க அன்னைக்கு குடிச்சிட்டு இருந்தாங்க, ஆனா இன்னைக்கு ஊருக்கு ஒரு ஆள் தான் குடிக்காம இருக்கான். அந்த அளவுக்கு தமிழ்நாடு கெட்டு போச்சு. இதனால இந்த சினிமா கலாச்சாரம், சாராய கலாச்சாரம், இந்த மாதிரியான கேவலமான கலாச்சாரங்களை இந்த திராவிட அரசாங்கங்கள், திராவிட சிந்தனை கொண்ட இந்த அரசாங்கங்கள் 65 ஆண்டு காலமாக தமிழ்நாட்டில் ஊக்குவித்து ஊக்குவித்து தமிழ்நாட்டை கெடுத்து விட்டன. இப்ப நம்ம அடுத்த விஷயத்துக்கு வந்துடுவோம். அண்ணாமலை அவர்களுக்கு இசட் பிளஸ் பாதுகாப்பு கொடுத்திருக்காங்க. சோ அண்ணாமலை அவர்களுக்கு இசட் பிளஸ் பாதுகாப்பு கொடுத்ததற்கான காரணம், அந்த பெட்ரோல் குண்டு வீசினாங்க இல்லையா கமலாலயத்துல, பெட்ரோல் குண்டு வீசினது, அப்புறம் சமீபத்துல ஒருத்தர் கொலை மிரட்டல் விடுத்திருக்காரு அண்ணாமலை அவர்களுக்கு, கோயம்புத்தூரை சேர்ந்தவர். இந்த மாதிரி தொடர்ந்து கொலை மிரட்டல்கள், பெட்ரோல் குண்டு வீச்சு, இந்த மாதிரி பல்வேறு சம்பவங்கள் இருக்கிறதுனாலையும் பாஜக இங்கு தமிழகத்துல சிறப்பாக வளர்ந்து வருகிறது, அதனால பாஜக தலைவர் மாநில தலைவர் அவர்களுக்கு அச்சுறுத்தல் இருக்கு அப்படின்னு சொல்லி டெல்லிக்கு நிறைய தகவல்கள் இங்கிருந்து போயிருக்கு. அதனால டெல்லி தலைமை என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னா, ஏற்கனவே அண்ணாமலை அவர்களுக்கு ஒய் பிளஸ் பாதுகாப்பு கொடுத்துட்டு இருந்தாங்க, இப்ப இசட் பிளஸ் பாதுகாப்பு கொடுக்குறாங்க. வரவேற்புக்கு தக்க ஒண்ணுதான், அதாவது காயத்ரி ரவுடம் என்ன சொல்லியிருக்காங்கன்னா இது எப்படி கொடுக்கலாம் அப்படிங்கிற மாதிரி அவங்க எதிர்த்து பேசுறாங்க. அவங்க ஒரு பக்கம் அரசியல் பண்ணிட்டு போட்டோம், இருந்தாலும் அங்க டெல்லி தலைமை என்ன முடிவு பண்றாங்களோ அதை மீறி இங்க யாராலையும் வந்து எதுவும் பண்ண முடியாது. சோ அண்ணாமலை அவர்களுக்கு இவ்வளவு பாதுகாப்பு கொடுப்பதற்கான காரணம் இங்க திமுக அரசாங்கத்தால் அண்ணாமலை அவர்களுக்கு அச்சுறுத்தல் இருக்கிறது அப்படிங்கிறதும் தெரிஞ்சு போச்சு. இப்போ இன்னொரு முக்கியமான விஷயத்த நான் சொல்லி ஆகணும். ஆக்சுவலா ரெண்டு விஷயங்கள் தான் பேசுறதா இருந்தேன். இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஸ்டாலின் அவர்கள் சமீபத்துல ஒரு விழாவில் பேசுறாரு ஒரு பொதுக்கூட்டத்துல, அதுல வந்து ஆளுநர் அவர்களை அவன் இவன் அப்படிங்கிற மாதிரி ஸ்டாலின், முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் பேசுறாரு. எவனோ ஒருத்தன் தமிழ்நாடுன்னு சொல்லக்கூடாதுன்னு சொல்றான் அப்படின்னு சொல்லி அவன் இவன் என்று மென்ஷன் பண்ணி பேசுறாரு.
நம்ம வந்து என்ன கேட்கிறோம் அப்படின்னா, முதலமைச்சர் அவர்களே, ஸ்டாலின் அவர்களே, நீங்க வந்து ஒரு பொறுப்புள்ள பதவியில இருக்கீங்க, தமிழக முதலமைச்சராக இருக்கீங்க, ஒரு மாநிலத்தினுடைய முதலமைச்சரா இருக்கீங்க, உங்களை வந்து லட்சக்கணக்கான தொண்டர்கள் வந்து பின்தொடர்றாங்க, நீங்க பேசும்பொழுது மரியாதைக்குரிய வார்த்தைகளை பயன்படுத்த வேண்டாமா, ஒரு ஆளுநர் அவர்களை அவன் இவன் பேசலாமா, உங்களுடைய வயசு என்ன, உங்களுடைய அனுபவம் என்ன, உங்க வயசுக்கு உங்களுடைய அனுபவத்துக்கு இந்த மாதிரியான வார்த்தைகளை நீங்க பயன்படுத்தலாமா, அவர் ஒரு ஆளுநர், நீங்க வந்து ஒரு முதலமைச்சர், ரெண்டு பேரும் வந்து ஒரு ஈக்குவல் பதவியில இருக்கீங்க, இதுதான் வந்து உங்களுடைய திராவிட மாடல் லட்சணமா, இதுதான் உங்களுடைய பகுத்தறிவா, இதுதான் உங்களுடைய சமூக நீதியா, இதுதான் வந்து உங்க திராவிட மாடல் உங்களுக்கு சொல்லிக் கொடுத்ததா, இப்படித்தான் பேசணும்னு திராவிட மாடல் சொல்லிக் கொடுத்ததா. திமுகவுக்கு வந்து இது புதுசு கிடையாது, காலங்காலமாக மரியாதை குறைவாகவும் தரக்குறைவாகவும் ஆளுநர்களை நடத்துவது திமுகவிற்கு வழக்கம்தான். இந்த உண்மையும் தமிழக மக்கள் புரிஞ்சுக்கணும். இப்ப இந்த ஆளுநர் விஷயத்துல திமுக கடந்த காலத்துல என்னென்னலாம் பண்ணாங்கன்னு பேச போனா வீடியோ இன்னும் லென்த்தா போகும், நிறைய விஷயங்கள் இருக்கு பேசுறதுக்கு. அடுத்தடுத்த வீடியோக்கள்ல இன்னும் நிறைய விஷயங்களை நாம பார்க்கலாம். இளைஞர்களே, தயவு செய்து சினிமாவை புறக்கணியுங்கள். சினிமா பார்க்க கூடாதுன்னு சொல்லவே இல்லை, நானும் சினிமா பார்ப்பேன், சினிமா பாக்குறது தப்பு கிடையாது, சினிமா பாருங்க, படம் பிடிச்சிருந்தா நாலு பேருக்கிட்ட சொல்லுங்க, எல்லாரும் போய் பாருங்க, சந்தோஷமா என்ஜாய் பண்ணுங்க, அந்த நடிகர் நல்லா நடிச்சிருந்தா பாராட்டுங்க, இந்த படம் நல்லா டைரக்ட் பண்ணிருக்காங்கன்னா பாராட்டுங்க, சரி இல்லையா, சரி இல்லைன்னு ஓப்பனா பேசுங்க, விமர்சனம் பண்ணிட்டு அடுத்து உங்க வேலையை பார்க்க போங்க. தயவு செய்து இந்த மாதிரி பைத்தியக்காரத்தனமாக கட்டவிட்டு வைக்கிறது, பால் ஊத்துறது, அடிதடி, வெட்டுக்குத்து, சண்டை, தியேட்டர் அடிச்சு உடைக்கிறது, இதெல்லாம் தவறான விஷயம். சினிமாங்கிறது ஒரு அற்புதமான கலை, அந்த கலையை வந்து சரியான வழியில பயன்படுத்தக்கூடிய நல்ல இயக்குநர்களும் இருக்காங்க, தவறான வழியில போறவங்களும் இருக்காங்க, அவங்களதான் நாம வந்து எதிர்த்து பேசுறோம், சுட்டி காட்டுறோம். நல்ல படங்களா வரவேறுங்க, நல்லா பாருங்க, சந்தோஷமா இருங்க, குடும்பத்தோட போய் பாருங்க, என்ஜாய் பண்ணுங்க, தப்பே இல்லை. தயவு செய்து உங்களுடைய குடும்பத்தை நினைச்சு பாருங்க. 2000 ரூபாய் கொடுத்து டிக்கெட் வாங்குறீங்க, 4000 ரூபாய் கொடுத்து ஆடியோ லான்ச் போறீங்க, அந்த 2000 ரூபாய்க்கு உங்க வீட்டுல உங்க அம்மாவுக்கு ஒரு புடவை எடுத்து கொடுக்கலாம், உங்க அக்கா தங்கச்சிக்கு ஒரு புடவை எடுத்து கொடுக்கலாம், இல்ல 4000 ரூபாய் கொடுத்து நீங்க அந்த ஆடியோ லான்ச்சுக்கு போறீங்க, அந்த 4000த்துக்கு உங்க வீட்டுக்கு ஒரு மளிகை ஜாமான் வாங்கி போடுங்க, அடுத்து ஒரு மாசத்துக்கு தேவைப்படும், இல்ல அந்த அந்த 4000த்தை வேற ஏதாவது ஒரு சேவிங்ஸ் போட்டு வைங்க, ஒரு போஸ்ட் ஆபீஸ்ல சேவிங்ஸ் போட்டு வைங்க, பேங்க்ல சேவிங்ஸ் போட்டு வைங்க, நல்ல விஷயத்துக்கு பயன்படுத்துங்க. தேவையில்லாம எதற்காக இப்படி 4000 ரூபாய் கொடுத்து ஆடியோ லான்ச்சுக்கு போகணுமா, 5000 ரூபாய் நினைக்கிறேன், 5000 ரூபாய் கொடுத்து ஆடியோ லான்ச்சுக்கு போகணும், 2000 ரூபாய் கொடுத்து விஜய் படம் பார்க்க வேண்டிய அவசியம் என்ன, அஜித் படம் பார்க்க வேண்டிய அவசியம் என்ன, டிக்கெட் விலை வந்து மால்ல போய் பாருங்க, 150 ரூபாய் 200 ரூபாய் நினைக்கிறேன் மால்ல, 200 ரூபாய் ஆன்லைன்ல டிக்கெட் புக் பண்ணி போய் பாருங்க. எதற்கு இந்த ரசிகர் ஷோ, இதெல்லாம் தேவையில்லாத ஆடம்பரங்கள். சினிமாக்காரங்களை வந்து தலைவனா பாக்குற அந்த பழக்கத்தை முதல்ல நிறுத்துங்க. தமிழ்நாடு நாசமா போனதற்கு மிக முக்கியமான காரணம் இந்த சினிமா நடிகர்களை, நாடக நடிகர்களை தலைவனாக பார்த்ததுதான் தமிழ்நாட்டின் மிகப்பெரிய சாபம். அவர்கள் நடிகர்கள், நிமிஷத்துக்கு நிமிஷம் வேஷம் போடுவாங்க, நிமிஷத்துக்கு நிமிஷம் வேஷம் போட்டு மக்களை மகிழ்விக்கக்கூடிய ஒரு நடிகர்கள், மக்கள் போடக்கூடிய அந்த பிச்சை காசுல தான் வாழ்வாங்க. அவங்கள வந்து நீங்க தலைவனாக மாற்ற வேண்டிய அவசியம் இல்லை. நிறைய அரசு அதிகாரிகளை தலைவனா பாருங்க, நிறைய கலெக்டர்கள் இருக்காங்க, ஐஏஎஸ் ஐபிஎஸ் ஆபீசர்ஸ் இருக்காங்க, நல்ல படிச்ச அரசியல்வாதிகள் நிறைய பேர் தமிழ்நாட்டில் இருக்காங்க, அவங்களெல்லாம் கொஞ்சம் பாருங்க. அதை விட்டுட்டு சினிமா நடிகர்கள் தான் காலங்காலமாக தமிழகத்தை ஆள வேண்டுமா, இது என்ன எழுதப்படாத விதியா, ஏன் இப்படி கெட்டு போறீங்க அப்படிங்கிறது என்னுடைய கேள்வி. நான் சொல்றது என்னுடைய அனுபவத்துல நான் சொல்றேன். நானும் ஒரு காலத்துல காலேஜ் படிக்கும் போதெல்லாம் இந்த மாதிரி எல்லாம் வந்து சுத்திக்கிட்டு இருந்தோம் தான். ஆனா அதுக்கு பிறகு சென்னை போனதுக்கு அப்புறம் தான், அதுவும் அந்த சினிமா துறைக்கு போனதுக்கு அப்புறம் தான் அங்க இருக்கக்கூடிய மைனஸ் எல்லாம் எனக்கு தெரிஞ்சுது. ஸோ இதெல்லாம் தப்பு அப்படிங்கறதெல்லாம் வந்து எனக்கு தெரிஞ்சுது. அதனாலதான் இப்ப உங்ககிட்ட யூடியூப் சேனல்லாம் ஆரம்பிச்சு இவ்வளவு விஷயத்த பேசிக்கிட்டு இருக்கேன். தயவு செய்து இளைஞர் சமுதாயம் திருந்த வேண்டும் என்று இந்த பதிவில் சொல்லிக் கொண்டு இந்த பதிவை இத்துடன் முடித்துக் கொள்கிறேன். இந்த பதிவு பற்றிய உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் செக்ஷன்ல தாராளமா பதிவு செய்யலாம். மீண்டும் அடுத்த நல்ல பதிவோடு உங்களை வந்து சந்திக்கிறேன். அனைவருக்கும் போகி பண்டிகை நல்வாழ்த்துக்கள். அடுத்தடுத்து பொங்கல் வருகிறது, மாட்டுப் பொங்கல் வருகிறது, கரிநாள் வருகிறது, பொங்கலை சிறப்பாக கொண்டாடுங்க. அனைவருக்கும் பொங்கல் நல்வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம்.